மழலையில் நாங்கள் உயிர்மை எழுத்துக்களை கற்றுக்கொண்டிருந்தோம். ஆனால் நீயோ அறிவியலில் உயிரையும் படைப்பில் மெய்யையும் தேடினாய். தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்ள நாங்கள் முட்டி முயன்று கொண்டிருந்தோம். ஆனால் நீயோ புது நுட்பத்தில் புதுமை செய்தாய். செயற்கைக்கோள் சாம்ராஜ்யத்தில் திருப்பு முனையை நீ ஏற்படுத்தியதால் தற்போது விண்வெளி தாண்டி தமிழனின் படைப்பு உலா வருகிறது பால்வழி அண்டத்தில். இனி வேறென்ன வேண்டும் எங்களுக்கு? உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளுது இந்த நாடு. முதல்ல உங்க மூணு பேருக்கும் வணக்கம். அடுத்ததா உங்களோட ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா டீமுக்கு எங்களுடைய ஹாரோக் மீடியா சார்பாகவும் உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் சார்பாகவும் ஃபஸ்ட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் மிக சின்ன சேட்டலைட்டை செஞ்சு முடிச்சிருக்கீங்க. எங்கள் எல்லாருக்குமே பெருமையாக இருக்குது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில், அதுவும் நாங்கள் எல்லோரும் இருக்கிற சென்னையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்பவே பெருமையாக இருக்குது. மேம், இந்த கலாம் சாட்டை வந்து எப்படி உருவாக்குனீங்க? அதுவும் இல்லாமல் இந்த குழந்தைகளை வந்து நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒரு தனித்தனி திறமை இருக்கும். இந்த குழந்தைகளெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள் எல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக ஒரு ஒருங்கிணைத்து ஒரு டீமாக உருவாக்கி இதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. எப்படி வந்து ஃபஸ்ட்டு ரிஃபாத்தை கண்டுபிடிச்சிங்க, அதுக்கப்புறம் மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? வணக்கம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட வாழ்த்துக்களுக்கு. இதெல்லாம் தான் எங்களுக்கு வந்து ஊக்குவிக்குது நிஜமாகவே. அப்புறம் இந்த ரிஃபாத் குட்டின்னு தான் சொல்லணும். ரிஃபாத் குட்டியை கண்டுபிடிச்சது வந்து ஒரு யங் சயின்டிஸ்ட் இண்டியா அப்படின்னு நாங்கள் ஒரு காம்படிஷன் ஸ்பேஸ் கிட்ஸ் இண்டியா அப்படிங்கிற ஆர்கனைசேஷனில் நாங்கள் வருஷம் யங் சயின்டிஸ்ட் இண்டியா அப்படிங்கிற காம்படிஷன் நடத்திட்டு வரோம். இது வந்து 5வது வருஷம். முதல் வருஷம் நடத்துகிறப்போ வந்து ரிஃபாத் அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபெண்ட். ஸோ அப்போ வந்து 8th ஸ்டாண்டர்டில் இருந்துட்டுருந்தேன். ஸோ 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்து எங்கள் கூடயே ஜாயின் பண்ணி அந்த காம்படிஷனில் வின் பண்ணலைன்னாலும் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு பேஷன், அப்போவே வந்து ஒரு சேட்டலைட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஆனால் வந்து அது என்ன சொல்கிறது, அது சின்ன குழந்தை, அது அந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வின் பண்ணலன்னா கூட ஒரு தனித்துவம் தெரிஞ்சது. அண்ட் அன்னைக்கு ஆரம்பித்தது தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க 1ஆம் கிளாஸில் வந்து என்ஜினியர், அதுக்கப்புறம் வந்து டாக்டர் அப்படின்னு. ஆனால் பிறந்ததுலேருந்தே வந்து சேட்டலைட்டும் ராக்கெட்டும் தயார் பண்ணுறதுக்குன்னே பிறந்திருக்கிற குழந்தை தான் வந்து ரிஃபாத்து. இந்த கலாம் சட்டை உருவாக்குறதுக்கு எவ்வளவு காலம் டைம் எடுத்துக்கிட்டீங்க? எப்போதுலேருந்து இதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிங்க? இது பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருஷமாகவே நாங்கள் வந்து விண்வெளிக்கு ஏதாவது சேட்டலைட் அனுப்பணுங்கிற வந்து ஒரு நோக்கம் இருந்துகிட்டே இருந்தது. ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். 2015 வந்து ஒரு நியர் ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு விண்வெளிக்கு அருகாமையில் ஒரு லான்ச் வெஹிக்கிள் அனுப்பிச்சிருந்தோம். அண்ட் அது வந்து பலூன் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் லான்ச்சாக இருந்தது. அண்ட் லிம்கா ரெக்கார்ட்ஸ் கூட கிடச்சிது எங்கள் டீமுக்கு. ஸோ அது வந்து ஆரம்ப கட்டம். ஸோ அங்கே தான் வந்து முதல் படி வச்சோம். அடுத்தது வந்து விண்வெளிக்கு நம்மளோட சேட்டலைட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி 10 சென்டிமீட்டர் ஆன ஒரு கியூப் ஒன்று தயாரித்தோம். அண்ட் அதோட இடை பார்த்திங்கன்னா வந்து 1 கிலோ இடை கொண்டது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படின்னா கிட்டத்தட்ட $80,000 வந்து கேட்டாங்க அதை விண்வெளியில் போடுறதுக்கு. ஸோ அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாரோட மனசும் வந்து இறைவன் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டீம் ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு ததாஸ்து சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து கொலராடோ ஸ்பேஸ் கிராண்ட் கன்சோர்ஷியம், ஐடூடில் லேர்னிங் இங்க் அண்ட் நாசா இவங்க வந்து கடந்த 4 வருஷமாக வந்து ஒரு காம்படிஷன் கியூப்ஸ் இன் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு காம்படிஷன் அறிவித்தாங்க. அண்ட் அந்த காம்படிஷனில் வந்து சேலஞ்ச் என்னென்னா 4 சென்டிமீட்டர் கியூபில் வந்து நீங்கள் எந்த எக்ஸ்பெரிமெண்ட் வேணாலும் செஞ்சு அனுப்பலாம். பெஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் காம்படிஷன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் காம்படிஷனில் வந்து நீங்கள் வந்து எந்த ப்ராஜெக்ட் வேணாலும் அனுப்பலாம் எங்களுக்கு. பெஸ்ட் ஆஃப் தி டிசைன்ஸ் நாங்கள் சூஸ் பண்ணி, பெஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நாங்கள் சூஸ் பண்ணி நாசாவோட ராக்கெட்டில் ஃப்ரீயாக லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நாள் அதை கேட்டது. ஓகே மேம், கலாம் சாட்டை செஞ்சு முடித்தப்போ ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கண்டுபிடிச்ச கலாம் சாட் இப்போ வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டு அதுக்கான வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கு. இப்போது உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்குது? இப்போ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அதை நினச்சி?
எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்ச்சில் வந்து நாங்கள் காம்படிஷனில் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஐ மீன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யோசித்து பண்ணிருக்கீங்க. க்யூபில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு அனுப்புவாங்க, ஆனால் நீங்கள் க்யூபையே சேட்டலைட்டாக மாற்றி அனுப்பிச்சிருக்கீங்களே அப்படின்னு வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களோட சேட்டலைட் மேலே போக போகிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இமெயிலன்னு சொன்னப்பவே வந்து எங்களுக்கு அளவில்லா சந்தோஷம். அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆக்சுவலி பேச்சு மூச்சு இல்லை, லிட்ரலாக அப்படி தான் சொல்லணும், ரொம்ப ஏதோ என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் எல்லார் கண்லேயும் தண்ணி தான் வந்தது. ஏன்னா இத்தனை நாள் வந்து நாசாக்கு எத்தனையோ தடவை நான் போயிருக்கேன், ரஷ்யன் ஸ்பேஸ் சென்டர் போயிருக்கேன், இங்கே ஐஎஸ்ஆர்ஓ லான்ச்சஸும் போய் பார்த்துருக்கேன். பட் ஆனால் நம்மளோட சேட்டலைட் வந்து ராக்கெட்டில் போகிறது, அதுவும் நாசாலேருந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அது ஆக்சுவலி டூ எக்ஸைட்டட். அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னும் இறங்கலை ஆக்சுவலி. ரிஃபாத், ஒரு கலாம் சாட்டை கண்டுபிடிச்சிட்டிங்க, அந்த கலாம் சாட்டு சக்ஸஸாக வந்து விண்வெளிக்கும் போய் சேர்ந்துருச்சு, அந்த கலாம் சாட் அங்கே போய் என்னென்ன வேலைகள் எல்லாம் பார்க்கும்? ஆக்சுவலாக இந்த சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் மிஷன் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் மிஷன் அப்படின்னா என்னென்னா சப்ஆர்பிட்டலில் வந்து இதை வந்து லான்ச் பண்ணுவோம். ஸோ முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி எப்படின்னா இது வந்து ஒரு 4 hours ஜேர்னியாக இருக்கும். எப்படின்னா ஃப்ரம் ஸ்டார்டிங் கவுண்ட் டவுன்லேருந்து ரெக்கவரி வரைக்கும் 4 hours ஆகும். ஸ்பேஸ் என்விரான்மெண்ட்டில் 10 to 12 minutes இருந்திருக்கும். ஆக்சுவலி இந்த சேட்டலைட் நேற்றே ஸ்பேஸ்க்கு போயிட்டு அட்லாண்டிக் ஓஷனில் லேண்டும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ரோட்டோக்கால் வந்து எங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் தே வில் ரிட்ரைவ் த டேட்டா அண்ட் சென்ட் பேக் த சேட்டலைட் டோஸ். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து என்னென்ன டேட்டா ரெக்கார்டாக இருக்குது, ஸ்பேஸில் போனப்ப என்னென்ன அதுக்கு சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ரா டேட்டாவாக இருக்கும். இனி அதெல்லாத்தையும் வந்து ப்ராப்பர் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி அதை டீகோட் பண்ணி இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். இது இல்லாமல் இதில் வந்து சில சீடும் அனுப்பியிருக்கோம். அந்த சீடை வந்து இனி பிளான்ட் பண்ணி ரேடியேஷன் வந்து அதில் வந்து எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கா இல்லை அது வேறு என்ன சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருக்கு இதெல்லாமும் வந்து நாம் வந்து ஸ்டடி பண்ணணும் இனி. ஓகே ரிஃபாத், ஒரு 4 வருஷமாக கஷ்டப்பட்டு முழுக்க முழுக்க அந்த சேட்டலைட் பற்றியே சிந்திச்சு ஒரு சேட்டலைட்டை உருவாக்கியிருக்கீங்க. அதாவது 9th standard படிக்கிறப்போ நீங்கள் ஆரம்பித்து இப்போ 12th standard முடிக்கிறப்போ இந்த கலாம் சட்டை செஞ்சு முடிச்சிருக்கீங்க. நாங்களாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலத்தில் வந்து அந்த ஒரு 9th standard 10th standard படிக்கிறப்பெல்லாம் எங்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரிக்கெட் விளையாடலாமா இல்லை கோலி விளையாடலாமா இந்த மாதிரி தான் நாங்கள்லாம் சுற்றி விளையாண்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். பட் எப்படி நீங்கள் வந்து இந்த காலத்தில் அதுவும் ஒரு சின்ன வயசில் ஒரு சேட்டலைட்டை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்டில் வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு, எப்படி அதுக்காக ஒர்க் பண்ணீங்க நீங்க? எனக்கு வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி மேலே வந்து ஒரு ஆசை. ஏன்னா வந்து சின்ன வயசுல வந்து எங்க அப்பா வந்து ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து இப்போ இறந்துட்டாரு. பட் ஆனால் அவர் கூட வந்து நான் ஃபுல்லாக எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவேன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னா வி வாட்ச் த ராக்கெட் லான்ச் இருக்குல்ல அதை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்போருந்து ராக்கெட் அண்ட் ஸ்பேஸ் தான் எனக்கு ஒரு ஃபேசினேஷன். ஸோ அந்த அந்த ஃபீல்டில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஆனால் வந்து சேட்டலைட்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பெருசாக டன் கணக்கில் வெயிட் இருக்கும், அதை வந்து நம்மளால லான்ச் பண்ண முடியாதுன்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் வந்து ரோவர்ஸ்னு சொல்லுவோம், மார்ஸ் ரோவர், மூன் ரோவர், அந்த மாதிரி ரோவர் ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி ரோவர் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து குவாட்காப்டர்ஸ் மேலே ஆர்வம் வந்தது. குவாட் பண்ணும்போது சரி அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நாசாவோட வெப்சைட்டில் வந்து ஏரோடைனமிக்ஸ் பற்றி படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா லிங்கை வந்து மாற்றி கிளிக் பண்ணிட்டேன், அது வந்து என்னை ரீடைரெக்ட் பண்ணுச்சு. எங்கே அந்த லிங்க் போச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கு நாசா வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு. ஆனால் வந்து அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருந்த சேட்டலைட் மிஷன்ஸ் அதுக்கான லிங்க்குக்கு வந்து நிறைய டைரக்ட் ஆனேன். அந்த ஆர்டிக்கலை படித்தப்போ அது ஒரு பிக் டர்னிங் பாயிண்ட். அத்தனை நாள் நான் வந்து எனக்கு ஸ்பேஸில் ஏதாவது பண்ணணும், ரோவர், சம்திங், குவாட்ஸ், சயின்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸும் சேட்டலைட் பண்ணலாம் அப்படின்ற மூமெண்ட் வந்து எனக்கு அப்போ தான் அது ஒரு டர்னிங் பாயிண்ட் மூமெண்ட். அதுக்கப்புறம் தான் அதே வருஷம் மேமை மீட் பண்ணேன். மேம் நான் இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ மேமும் ஓ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண முடியுமா அப்படின்ட்டு தென் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொசீட் பண்ணி இன்றைக்கி நாங்களே லான்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுவும் நார்மல் சேட்டலைட்டில் வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் சேட்டலைட்னு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம்.
ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம வந்து ஃபேமிலிலேயோ இல்லை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு படி மேலே போய் ஒரு மிகப்பெரிய விஷயத்தையே பண்ணியிருக்கீங்க. இதை வந்து நீங்கள் ஃபேமிலியில் சொல்கிறப்போ அம்மா கிட்ட இல்லை உங்கள் ஃபேமிலியில் சொல்கிறப்போ அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க, எந்த அளவுக்கு அதை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? எங்கள் மம்மிக்கு வந்து சேட்டலைட் பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது. அப்பா வந்து சயின்டிஸ்ட், பட் ஆனால் அம்மாவுக்கு வந்து அவ்வளோலாம் தெரியாது. அம்மா நான் சேட்டலைட் பண்ண போகிறேம்மா அப்படின்னு சொன்னால், நீ கவலைப்படாதடா, அவங்க நினச்சிக்கிட்டாங்க ஏதோ ஒரு சம் ஒரு 20K 30K முடிஞ்சிடும்னு. பரவாயில்லடா, நீ லேப்டாப் வாங்குறதுக்கு பதிலாக சேட்டலைட் செய்யலாம் நினச்சி. அவன் லேப்டாப் வாங்குற காசு சேட்டலைட்டுக்கு பேட்ரி மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னேன். ஓகேடா பரவாயில்ல, எனக்கு தெரில, பட் இருந்தாலும் ஒரு நாள் நீ கண்டிப்பாக லான்ச் பண்ணுவேன். 2016 ஒரு சம்திங்கில் வந்து அப்போ நானும் எங்கள் அப்பாவும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, அந்த ராக்கெட் வந்து வெடிச்சிருச்சு. நான் சொன்னேன் இது என்ன வெடிச்சிருச்சுன்னு. நான் சிரித்தப்போ எங்கள் அப்பா வந்து என்னை திட்டினார், நீ சிரிக்காத, ஒரு நாள் முடிஞ்சால் நீ நிஜமானமே லான்ச் பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னேன். வேணா பாருங்கப்பா, ஃப்யூச்சரில் ஒரு நாள் நிஜமானமே என்னோடய சேட்டலைட் வந்து இந்த மாதிரி பறக்கும் அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் இப்போ அவர் வாட்ச் பண்ண அதை பார்க்க இல்லாட்டியும் கண்டிப்பாக நான் அன்னைக்கு விளையாட்டாக சொன்னது. ஆனால் அப்போலேருந்தே எனக்கு அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் அது. பட் அன்னைக்கு விளையாட்டாக சொன்னது இன்னைக்கு நிஜமானமே நடந்திருக்கு. நம்மளுடைய இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம மார்க் வாங்குறோமோ அந்த மார்க்கை வச்சு தான் அவங்களுடைய ஃப்யூச்சரே டிசைட் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்குது. நிறைய மார்க் வாங்கினாங்கன்னா நல்ல பெரிய படிப்பு படிக்கிறாங்க, கம்மியான மார்க் வாங்கினா அவங்க வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம டிசைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி இருக்க நேரத்தில் 12th ஸ்டாண்டர்டில் ரொம்ப கம்மியான மார்க் வாங்கின ஒரு பையன் ரொம்ப பெரிய விஷயம், அதுவும் உலகத்திலேயே யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கார் அப்படின்றப்போ ரொம்பவே சந்தோஷம். கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லி ஆகணும். எஜுகேஷனுக்கும் ப்ராக்டிக்கல் ஸ்டடீஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம். மார்ச் மாதம் வந்து எங்களோட சேட்டலைட் வந்து செலக்ட் ஆகிடுச்சு நாசாக்கு போக போகுது அப்படின்னு சொல்கிறப்ப தான் வந்து ரிஃபாத்தோட எக்ஸாம்ஸும் வந்து கிட்டத்தட்ட அதே டைமில் தான் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அப்போது ரிஃபாத் வந்து சொல்லிட்டு இருந்தா, மேம் ரொம்ப பயமாக இருக்குது, நான் எப்படி எழுத போகிறேன்னே எனக்கு தெரியல, வந்து நிறையா ஹோப்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். நீ தயவு செஞ்சு 1200-1100 வாங்கிடாத, நீ 1200 நீ வந்து 40% பாஸ் மார்க்னா நீ 50% வாங்க போகிறோம், அதுக்கு மேலே நீ வாங்காத. ஏன்னா பிகாஸ் இதையே எடுத்துக்காட்டியாக வச்சுட்டு எல்லா பேரண்ட்ஸும் என்ன சொல்லுவாங்க வந்து, பார்த்தியா ஒழுங்காக படித்து 90% மார்க் வாங்கினதுனால தான் அவனால் இன்றைக்கி வந்து சேட்டலைட்லாம் டிசைன் பண்ண முடியுது அப்படின்னு வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ நான் சொன்னேன், நீ படிக்கவே படிக்காத, என்ன தெரியுதோ எழுதிட்டு வா. ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு வந்து அறிவு, ஒரு விஷயத்தை வந்து நம்ம எவ்வளோ ஆழ்ந்து கூர்ந்து நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோமோ அது வந்து நாலெட்ஜ். இப்போ புக்கில் வந்து மார்க்குக்காக படிக்கிறது வந்து என்னென்னா, மக் பண்ணி நம்ம ஜஸ்ட்டு த்ரோ பண்ணுறோம் அவ்வளோதான். அது என்னென்னா வெறும் ஒரு காலேஜில் சீட்டு வாங்கிறதுக்கோ இல்லை வேலையில், வேலை கூட இப்போ ஆக்சுவலி வந்து கம்ப்ளீட் பர்சனாலிட்டியை பார்த்து தான் நம் நாலெட்ஜ் பர்சனாலிட்டி நிறையா விஷயங்கள் இல்லை இருக்குது வேலைக்கு. ஸோ இப்போது மார்க்ஸ் வந்து பேரண்ட்ஸ் ப்ரெஷர் போடுறதுனால தான் குழந்தைங்க என்ன பண்ணிடுறாங்க, மக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த 1200 1178 வாங்கின குழந்தை கூட வந்து அழ ஆரம்பிக்குது, என்னடா இது 1178 வாங்கிட்டு அழறீங்களே, இது நல்லாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எங்க டீம்லயே அந்த மாதிரி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், இன்னொன்று வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து 486/500 வாங்கிட்டு அழுதுட்டு இருக்கான், என்னன்னா இல்லை மேம் நான் ஃபுல் மார்க் எதிர்பார்த்தாங்க எங்கள் மம்மி அப்படின்னாங்க, ஐயோச்சோ. ஸோ இப்படி தயவு செஞ்சு வந்து நாலேஜுக்கும் மார்க்ஸுக்கும் வந்து முடி போடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ரிஃபாத் இதுக்கு பெரிய எடுத்துக்காட்டி. 50 அண்ட் எங்கள் ஒட்டுமொத்த டீம்மே அந்த மாதிரி தான் வந்து, 6 பசங்களுமே அதே மாதிரி தான், எல்லாம் 55-60. ஆனால் மூளை பார்த்தீங்கன்னா வந்து எதை வேணால் செய்யக்கூடிய ஆற்றலும் திறனும் படிச்சிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களை வந்து நீங்கள் இன்னோவேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டியை சாக விடாமல் அதை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். உலகத்தில் இன்ஜினியரிங்கோ மெடிசனோ படித்தா மட்டும்தான் வாழ்க்கை இல்லை, அதையும் தாண்டி நிறைய உலகம் இருக்குது, சாதிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் வந்து உலகம் பூராவே வந்து, அதனால தான் வந்து நம்ம பூமியில் வந்து ஸ்பேஸ் கிரான்ச்சு பாப்புலேஷன் இதெல்லாம் ஜாஸ்தி ஆனதுனால வந்து ஆசைங்கிறது ஒரு ஒன்று உண்டு.
இப்போ மூனில் வந்து கால் வச்சாச்சு, நிலாவில் கால் பதிச்சாச்சு, அடுத்தது வந்து மாஸில் வந்து கால் பதிக்க. நாங்களே வந்து சின்ன சின்ன ரிசர்ச்சஸ் அதில் நடத்திட்டு வந்துட்ருக்கோம். அண்டு அது முக்கியமாக வந்து இந்தியா வந்து அதில் முன்னோடியாக இருக்கும் அப்படின்னு தான் உலகமே வந்து ஐஎஸ்ஆர்ஓ திரும்பி பார்த்துட்ருக்கு. இப்போது மங்கள்யானோட சக்ஸஸ்க்கு அப்புறம் ஸ்பேஸ் மிஷின்ஸ் எல்லாம் வந்து இக்கனாமிக்கலாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்ஸ் யூஸ் பண்ண பார்ட்ஸ் அது இதெல்லாம் நிறையா வந்து நாங்கள் வெளியிலேருந்து சோர்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம நாட்டிலேயே வந்து அதை தயாரிக்கிற மாதிரி, நம்ம நாடுன்னு சொல்கிறத விட எங்கள் குழந்தைங்களே வந்து அதை எப்படி தயார் பண்ணுறது இக்கனாமிக்கலாக, ஸோ தட் நிறைய ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணி ரிசர்ச்சுக்கு இக்கனாமிக்கல் ரிசர்ச் பேஸ் இக்கனாமிக்கல் ரிசர்ச் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வழி கண்டுபிடிச்சிட்ருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்பவே நன்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏன்னா நம்ம உலக லெவலில் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய அதுவும் வந்து தமிழர்களுடைய பெருமையை வந்து நீங்கள் தலைநிமிர்ந்து பார்க்க வச்சுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஆரோக் மீடியா சார்பாகவும் மறுபடியும் தமிழ் மக்கள் எல்லாரும் சார்பாகவும் ரொம்ப நன்றி. இன்னும் பல பல கண்டுபிடிப்புகள் நீங்கள் கண்டுபிடிக்கணும், உங்களுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் உலக அளவில் பேசப்படுற அளவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக் மீடியா டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது ரொம்ப தேவை. ஏன்னா ஸ்பேஸ் மட்டும் இல்லை, அக்ரிகல்ச்சர்லேயும் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். பல்வேறு துறையில் வந்து ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் ஒரு ஒரு திறமை இருக்கும். ஸோ எவ்வளோ திறமை எங்களால் வந்து எவ்வளோ திறமைசாலிகளை இங்கே கொண்டு வந்து இந்தியாவுக்கு மகிமை சேர்க்க முடியுமோ நாங்கள் வந்து அதுதான் செயல்பட்டுருக்கோம். ஹோப்ஃபுல்லி இன்னொரு அஞ்சாறு வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜினியர்ஸை விட விஞ்ஞானிகள் தான் திருப்பி இந்தியாவில் நிறையா பேர் இருக்க போகிறாங்க. அண்ட் இது வந்து மாபெரும் சக்ஸஸ். ஏன்னா ஒரு நாட்டுக்கு வந்து தேவையானது வந்து விஞ்ஞானம் அறிவியலோட பெருமிதம் தான். ஸோ கண்டிப்பாக வந்து 2020 அவர் அப்துல் கலாம் ஐயா எப்படி சொல்லிட்டு போனாரோ தெரியல, ஆனால் வந்து அதை அட்லீஸ்ட் ஒரு 70% வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணிடுவோம்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா என்னும் இந்த குழுவினர் கண்டுபிடித்த உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள் June 22 அன்று நாசாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணுக்கு ஏவப்பட்டு தனது பணியை செவ்வனே செய்து முடித்துள்ளது. இவர்களது சாதனையை பாராட்டி தமிழக சட்டமன்றத்தில் வாழ்த்துக்கள் தெரிவித்த தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையையும் அறிவித்து இவர்களை பெருமைப்படுத்தியுள்ளார். முப்பரிமாண அச்சு தொழில் நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள் வானிலை, வான்வெளியில் உள்ள கதிர்வீச்சு, வெப்பம் ஆகியவற்றை ஆராயும் திறன் கொண்டது. சென்னையிலிருந்து செயல்படும் ஸ்பேஸ் கிட்ஸ் என்ற அமைப்பு இந்த மாணவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து உதவியது. இந்த சாதனையை நிகழ்த்திய மாணவர்கள் ரிஃபத் ஷாரூக், யக்னா சாய், வினய் பரத்வாஜ், தனிஷ் திவேதி, கோபிநாத் மற்றும் முகமது அப்துல் கசிப் ஆகியோருக்கும், குறிப்பாக அந்த குழுவின் தலைமை விஞ்ஞானியாக செயல்பட்ட திரு ரிஃபத் ஷாரூக்கும் இம்மாமன்றத்தின் சார்பிலும் தமிழ்நாடு அரசின் சார்பிலும் எனது தனிப்பட்ட முறையிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சாதனை படைத்து இந்தியாவிற்கு குறிப்பாக தமிழகத்திற்கு பெருமை தேடி தந்த மாணவர் திரு ரிஃபத் ஷாரூக் தலைமையிலான மாணவர் குழுவினை மேலும் இதுபோன்ற பல சாதனைகள் செய்ய ஊக்கப்படுத்தும் விதமாக தமிழக அரசின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சேட்டலைட் செய்கிறது வந்து ஒருத்தரால் ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு ஆக்சுவலி வந்து ஒரு டீமோட சப்போர்ட் தேவை. ஆனால் வந்து கிரிக்கெட் டீமில் எப்படி கேப்டனுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமும் பேரு புகழ் எல்லாம் கிடைக்குமோ அதே மாதிரி தான் இந்த டீமுக்கு லீட் சயின்டிஸ்ட்டுங்கிற ரிஃபாத் கேப்டனுக்கு தான் வந்து எல்லா புகழும் சேர்ந்துருக்கு. பட் வேலை செஞ்ச அத்தனை குழந்தைகளுக்குமே ஈக்குவலாக வந்து அந்த ஒரு
உங்ககிட்டேருந்து ஒரு பாராட்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஃப்ளைட் என்ஜினியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து தனுஷ் திவேதி, இவர் தான் வந்து ஃப்ளைட்டோட ட்ரிஜெக்ட்ரி, இந்த சேட்டலைட்டோட ட்ரிஜெக்ட்ரி அதெல்லாம் பார்த்தது வந்து தனுஷ் திவேதி. அண்ட் வினய் பரத்வாஜ் வந்து இதோட ஸ்ட்ரக்சரல் என்ஜினியர். இந்த 3D பிரிண்டட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும், 4 சென்டிமீட்டர் கியூபை நம்ம வந்து எப்படி அழகாக சேட்டலைட்டாக நம்ம வந்து வடிவமைக்கிறது அப்படின்னு சொன்னது வந்து வினய் பரத்வாஜ். அண்ட் யக்னசாய் வந்து எங்களோட லீட் டெக்னீஷியன். ஸோ இந்த ஃபிட்டிங், ஒட்டிங், வெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கறது வந்து யக்னசாய். இது எல்லாமே வந்து கரெக்டாக எப்போவுமே வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதில் வந்து என்ஜினியரிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுவும் இன்டர்நேஷ்னலாக நம்ம அனுப்புகிறப்ப இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவர் வந்து இவர் அப்துல் காசிஃப். ஸோ இவர் தான் வந்து லீட் என்ஜினியர் ஃபார் த டீம். ஸோ இந்த எல்லாருமே சேர்ந்து அமைச்ச சேட்டலைட் தான் கலாம் சாட். விண்வெளியின் ரகசியம் அறிந்தாய், நடைப்பயிலும் வயதில் அறிவியலின் சாரம் உணர்ந்தாய், தமிழனின் புகழை விண்வெளி தாண்டி ஏவச் செய்தாய், செயற்கைக்கோள் வரலாற்றில் புதுயுகம் படைத்தாய். உங்களது அயராத உழைப்பும் படைப்பும் இன்று விண்வெளியில் பயணம் செய்கிறது. உங்களது பயணம் விண்வெளி தாண்டி முடிவில்லா பால்வெளி அண்டத்தை அடைய வாழ்த்துகிறோம். ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா குழுவினருக்கு ஆரோக் மீடியா குழு சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மீடியா ஒர்க்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வேலையில் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா உண்மையாக வந்து நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து பொறுமையாக கேட்டு இதில் சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி. அண்டு பார்க்குற உங்களுக்கெல்லாம் வந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் தயவு செஞ்சு பண்ணுங்கள். நல்ல விஷயங்களாக செய்கிறாங்க, நல்ல விஷயத்தை பார்த்து நல்ல விஷயங்கள் கற்றுக்கோங்க. குட் லக் டு யூ.